இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் கேக். ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்க பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பைனாப்பிள் கேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஹாஃப் கப் ஆயில் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரோ யூஸ் பண்ணலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது டேஸ்ட்டும் தராது எந்த ஸ்மெல்லும் தராது. அதையும் நல்லா இப்போ இதோடு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ஸ்மெல்லே வராத மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் போட்ட ஆயில் அதே கப்பில் வந்து ஒரு 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இதில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் மைதா நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம், சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். மிக்சரை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஆட் பண்ண போகிறோம். அரைப்படாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அதுக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ட்ரேல வந்து ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. மாவை வந்து ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வந்து நான் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அது உள்ள சால்ட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ட்ரேயை வச்சுட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்க. கேஸ்கெட் போடாதீங்க, விசிலும் போடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30-40 minutes வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் வெளில எடுத்துடலாம். சரி, நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு கேக். செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. தேங்க்யூ.